விஜய் சார் வந்து பீக்ல இருக்கவங்க, நான் வீக்ல இருக்கவன் சாதாரண ஆளு. ஸோ அவங்கள அவங்க அவங்க இது பண்ணாலும் சரியா தான் இருக்கும். அப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டை பத்தி பேசுற அளவுக்கு சார் சார் இந்த சார் என்ன சார் கோத்து விடுற மாதிரியே கேள்வி கேட்குறேன். நான் அவ்வளவு ஆளா இல்ல சார், நான் சாதாரண மனுஷன் சார். அழைப்பு கொடுத்த அளவுக்கு நான் பெரிய இல்ல சார். இல்ல சார் அந்த அளவுக்கு எனக்கு அது அரசியல் அதெல்லாம் எனக்கு அறிவு இல்ல சார். எனக்கு அந்த அளவுக்கு ஆமா சார் ஆமா சார். நமக்கு இந்த உதவி இப்படியே போய் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பதவி ஆசை அப்படிலாம் அது தெரியாது எனக்கு. அது அந்த அளவுக்கு எனக்கு சென்ஸும் இல்ல. இது இதே எனக்கு போதும் எப்படி தோணுது சார். ஆமா சார். சார் நான் சாய கலைஞரா சார். அவங்களாம் படம் அவங்களாம் படம் அடிக்கும் போது நான் வந்து டிவி பாத்துருந்தேன் சார். நான் என்ன சார் சாய கலைஞர் இருக்கேன். அவர் ஆடியன்ஸ் சார் 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 உதவி செய்யும் போது ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் நிறைய காசு கேட்டாங்க. அதனால அந்த ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாம ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்க. சோ அதை பார்த்து நம்ம ஃப்ரீயா பண்ணணும்னு நினைச்சு பண்ணதா சார் அஞ்சு ஆம்புலன்ஸ். ஆமா சார் சார் அதாவது சார் அப்படிலாம் இல்ல சார். அந்த ஆசையோ அது எதுவுமே இல்லை சார். என்னால முடிஞ்சது நம்ம மக்கள் தான் வாழ வைக்கிறாங்க. அவங்க தான் வந்து என்ன வந்து இந்த அளவுக்கு ஓகே இந்த பையன் ஏதோ பண்றாங்க மக்கள் எவ்வளவு நல்லா இங்க வந்துருவேன். என்னால முடிஞ்ச மக்கள் நான் செய்யணும். அது வந்து பாலிடிக்ஸ் அது எனக்கு தெரியாது. நான் இப்பதான் இன்ஸ்டாகிராம் ப்ளூ டிக்கரே வந்திருக்கிறேன் இந்த இடத்துல சொன்னேன். சோ எனக்கு சேவை தான் சார் போதும். அந்த அரசியல் அதான் எனக்கு தெரியாது சார். அந்த அளவுக்கு எனக்கு சென்ஸும் இல்ல சார். அது பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எனக்கு சார் இல்ல சார். அது இன்னும் தொடர்ந்துதான் சார் இருப்பேன். அதாவது என்ன என்ன விஷயம் நடந்தாலும் என்னால முடிஞ்சு பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் பத்து ஆம்புலன்ஸ் சார்னு சொன்னேன். கூடி சீக்கிரம் அஞ்சு முடிச்சுட்டு பாதி முடிச்சுட்டு மீதி முடிப்பேன். அதை தாண்டி அந்த இலக்கை முடிச்சுட்டு அடுத்த ஒரு இலக்கை வச்சு நிறைய போகணும்னு ஆசை இருக்கு சார். கண்டிப்பா பண்ணலாம் சார். ஆமா ஆமா சார் ஆமா சார். அது என்னன்னா சார் நிறைய நேரம் சொன்ன மாதிரி தான். இப்ப சமீபத்துல கூட ஒரு இவருக்கு எப்படி இவ்வளவு காசு கிடைக்குது, இவருக்கு எப்படி இவ்வளவு விஷயம் பண்றாரு, எப்படி பண்றாருன்னா நிறைய பேர் வந்து நான் உள்ள போய் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நான் அன்னைக்கு சொன்னேன் பிரைவேட் ஐடி விங் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்றாங்க. அது எப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்து காண்டை வெளிப்படுத்துறாங்க. என்கிட்ட காசு கொடுங்க நான் என்ன பத்தி காண்டை வெளிப்படுத்துறேன். அந்த காசை வச்சு நான் செமஸ்டர் காசு ஃபீஸ் கட்டுறேன் சொன்னேன். அந்த காசை வச்சு செமஸ்டர் ஃபீஸ்ல எங்க முதியோர் ஹோம் இருக்கு. அந்த ஹோமுக்கு ஒரு மாசம் டேப்லெட் கூட வாங்கலாம். ஸோ காசை வந்து நீங்க வந்து காண்டை வெளிப்படுத்தாம என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை டேப்லெட்டா இது பண்ணி நான் அவங்களுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் அதை அப்படிதான் சார் மக்கள் அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே அதுக்கு ரீப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ மக்களுக்கு ஃபஸ்ட் பண்ற மாதிரி நன்றி. அவங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு கொண்டு போகுது. ஸோ உங்களுக்கு நான் கடைசி உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையா பண்ண நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவேன். இது என்ன திரும்பவும் சொல்றேன், 100% நான் சொல்றேன். எனக்கு எந்த விதமான அரசியல் நோக்கம் இதுல கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது. நீங்க கேட்குறீங்க அரசியல் நோக்கம் கிடையாது, அன்பின் இயக்கம் மட்டும்தான் எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது. இது 100% சார். ஒவ்வொருத்தரும் சார் ஒவ்வொருத்தரும் சார். ஆமா சார் ஒரு அஞ்சு வயசு அஞ்சு வயசு பையன் நான் கத்துப்பேன், உங்கள்ட்டே இருந்து கத்துப்பேன். எல்லாருமே ரோல் மாடலாம் சார் என்ன பொறுத்த வரைக்கும் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஏதாவது ரொம்ப நன்றி சார்.